நற்பவி யோகிராம் சுரத்குமார். மதிப்பிற்குரிய எனது பெற்றோர்களுக்கும் வணக்கத்திற்குரிய எனது ஆசான்களுக்கும் எங்கும் நிறைந்திருக்கும் பிரபஞ்ச பெயராற்றலுக்கும் என் பணிவான வணக்கம். அன்பு நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். கடன் தீர, கடன் அப்படிங்கிற இந்த விஷயத்தை ஃபஸ்ட்டு கடன் வாங்கிறதுக்கு முன்னாடி யோசிங்க. தேவையில்லாமல் கடன்கள் வாங்குறத தவிர்த்துருங்க. வாங்கின கடனை பற்றியே யோசிச்சிட்ருங்கன்னா நிச்சயமாக கடன் கட்ட முடியாது. கடனை மறந்துடுங்க. கடன் கட்டணும்னா உங்களோட உழைப்பை அதிகப்படுத்துங்க. நிறைய வந்து நம்ம வந்து இந்த கடன் அப்படிங்கிற ஒரு விஷயத்துலேருந்து விடுதலையாகி நம்ம அதாவது விடுபடணும் அப்படின்னா தானம். ஒருத்தருக்காவது நீங்கள் வந்து ஒரு தயிர் சாதமும் தண்ணீர் பாட்டலும் உங்கள் வாழ்க்கையில் டெய்லி கொடுக்கறத ஒரு வழக்கமாக வச்சுக்கோங்க. இதுவும் உங்களுக்கு ஒரு கடனில் கடன் நிவர்த்திக்குண்டான ஒரு பரிகாரமாக அமையும். கூடுதலாக ஒவ்வொரு அஷ்டமிக்கும் 9 அஷ்டமிகள் தொடர்ந்து நீங்கள் செய்ய பெரிய கடன்லாம் இருக்கவங்களுக்கு இதெல்லாம் வந்து ரொம்ப ஒரு சிரத்தையாக எடுத்து பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நிச்சயமாக வெற்றி கிடைக்கும். 9 அஷ்டமிக்கு சிவன் கோவிலுக்கு போகணும். அது எந்த நாளாக எந்த கிழமையாக இருந்தாலும் பரவாயில்ல. நீங்கள் 12 மணிக்குள்ளே காலையில் நேரத்தில் போயிட்டு சிவனை அதாவது நவகிரகத்தை வழிபட்டுட்டு சிவனை வழிபட்டுட்டு அம்பாவை வழிபட்டுட்டு சிவனுக்கு பின்னாடி சுற்றி வந்தீங்கன்னா லிங்கோத்பவர் அப்படின்னு சொல்லிட்டு லிங்கத்துக்குள்ளே ஒரு தெய்வம் இருக்கிற மாதிரி ஒரு உருவம் இருக்கும். அந்த லிங்கோத்பவர் அப்படிங்கிற அந்த அதாவது சிவனோட அம்சத்தை நம்ம வந்து இந்த அஷ்டமி நாளில் வில்வம் சாத்தியம் அவரோட பாதத்தில் தான் நீங்கள் வில்வம் வைக்க முடியும். ஏன்னா அது வந்து நம்மளோட அந்த ஏன்னா அந்த பிரகாரத்தோட ஒட்டின மாதிரி இருக்கும். அது அந்த இடத்துல அந்த லிங்கோத்பவருக்கு நீங்கள் வந்து வில்வத்தலம் வாங்கிட்டு போயிட்டு வச்சு தொடர்ந்து வச்சுட்டு அந்த இடத்துல உட்காந்து ஒரு 15-20 நிமிஷம் உட்காந்து மனசார உங்களோட சங்கல்பம் உங்களோட பிரார்த்தனையை அந்த இடத்துல பதிவு வச்சு உங்களோட கடன்கள் அடைஞ்சிட்டா அதாவது கடன்கள் இல்லாத ஒரு நிம்மதியான நிறைவான வாழ்க்கை உங்களுக்கு கிடைச்சா எப்படி மகிழ்ச்சியாக இருப்பீங்களோ அது போல் நினச்சி பார்த்துட்டு நீங்கள் வந்து தீப தூப ஆராதனையோட அந்த இடத்துல பிரார்த்தனை பண்ணிட்டு வாங்க. கோவிலை ஒரு முறை சுற்றி வந்துடுங்க. கூடுதலாக ஒவ்வொரு மாதமும் இந்த தவறாமல் இந்த 9 அஷ்டமி நாளில் இந்த லிங்கோத்பவர் வழிபாடு வில்வதளம் வச்சு பிரார்த்தனை பண்ணிங்கன்னா எப்பேற்பட்ட கடனாக இருந்தால் கூட அடைக்கிறதுக்குண்டான வாய்ப்பு உங்களுக்கு பண வரவு கிடைக்கும். அந்த பணத்தை அதாவது உங்களோட உழைப்புக்கேற்ற உங்களுக்கு வருமானம் கிடைக்கும். அந்த வருமானத்தின் மூலமாக கடன் அடையக்கூடிய வாய்ப்பை இந்த பிரபஞ்சம் நிச்சயமாக உங்களுக்கு உருவாக்கி தரும். நம்பிக்கையோட இந்த வழிபாட்டை பண்ணுங்கள். நன்றி, வாழ்த்துக்கள். நற்பவி.